நலம் தரும் நவக்கிரகங்கள் வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தாயர் சிறந்தொரு கோவிலமில்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை. என்னை பெற்றெடுத்த அன்னை தந்தைக்கு இந்த நிகழ்ச்சியை சமர்ப்பணம் செய்கிறேன். என்னுடைய குருநாதருக்கு இந்த நிகழ்ச்சியை அர்ப்பணம் செய்கிறேன். நலம் தரும் நவ கிரகங்கள் நிகழ்ச்சி உலகத்தமிழர் மேட்ரிமணி .com நிறுவனம் பெருமையுடன் உங்களுக்கு வழங்கி வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி ஒரு பொழுதுபோக்கும் நிகழ்ச்சி அல்ல, உங்களை நீங்களே பழுது பார்க்கும் நிகழ்ச்சியாகும். இந்த எருது பார்த்தீங்கன்னா வண்டி சோடையில் எப்போதுமே மாறாமல் பயணம் செய்யக்கூடியது. அதனால தான் ஆன்றோர்கள் இந்த எருதொரு மாறியல்னு ஒரு பழமொழி சொல்லியிருக்காங்க. சிறு வயது முதலேயே இந்த ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் கலையான முகம், கலை அம்சத்துடன் கூடிய முகம், நல்ல நினைவாற்றல், பளிச்சிடும் பேச்சுக்கள், எதையும் கிரகித்து கொள்ளக்கூடிய நுண்ணறிவு, எதையும் சிந்திக்கக்கூடிய அபரிமிதமாய் சிந்திக்கக்கூடிய ஆற்றல்கள்லாம் இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு தான் உண்டு. இதெல்லாம் இவங்க வந்து நல்ல மெருகு ஏற்றி கொண்டு இந்த வாழ்க்கையில் வாழ்ந்தாங்க அப்படின்னா அளப்பரிய சாதனைகள்லாம் நீங்கள் புரியலாம். இந்த ரிஷப ராசிக்காரர்கள் நல்ல நினைவாற்றல், இவர்களிடம் வாக்குறுதிகள் கொடுத்துட்டு மாட்டிக்கவே முடியாது. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குழந்தையாக இருந்தாலும் தகப்பனாக இருந்தாலும் ரிஷப ராசிக்காரங்கள்ட்ட யாருமே வாக்குறுதி கொடுத்துடாதீங்க. கொடுத்தீங்கன்னா உங்களால் வந்து அதை காப்பாற்ற முடியலன்னா நீங்கள் சிக்கிடுவீங்க. ஏன்னா அவங்க கரெக்டாக நீங்கள் சொன்ன விதம், சொன்ன இடம், சொன்ன நேரம் முதல் கொண்டு ஞாபகத்தில் வைத்திருந்து உங்களை திருப்பி கேட்பார்கள். அதே மாதிரி பிடிவாதத்தினுடைய மொத்த உருவம் யார் அப்படின்னா அந்த ரிஷபராசிக்காரர்கள். எப்பொழுதுமே இவர்களுக்கு ஒரு சுயநலமான ஒரு சிந்தனைகள் எப்பொழுதும் உண்டு. தான், தனது குடும்பம், தனது உறவினர், தனது நண்பன், அப்படி தன்னுடைய தனது ஊர், தன்னுடைய தேசம், நாடு என்று ஒரு அற்புதமான பற்றுதல் உடையவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த 12 ராசிகளில் ரிஷப ராசிக்காரங்களாகத்தான் இருக்க முடியும். இவங்கள மாதிரி வந்து நேரம் தவறாமை வேற எந்த ராசிக்காரர்களாலையும் இருக்க முடியாது. ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டேமேயானால் காலை 5:30 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு நீங்கள் தயாராகணும் அப்படின்னா கண்டிப்பாக 5:30 மணிக்கெல்லாம் அந்த இடத்துல தயாராக இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிஷப ராசிக்காரங்க தான். அதே மாதிரி இவர்கள் நல்ல உணவு பிரியர்களாக இருப்பார்கள். நன்கு சுவைத்து உண்ணக்கூடியவர்கள், விதவிதமான உணவுகளை தானாகவே ப்ரிப்பேர் செய்து சாப்பிடக்கூடியவர்கள்லாம் இந்த ரிஷப ராசிக்காரர்கள். எந்த ஒரு விஷயங்களையும் சுட்டி காட்ட தயங்குவதில்லை. எந்த இடம் பொருள் ஏவல் என்றெல்லாம் பார்க்க மாட்டார்கள். அந்த ஒரு முரண்பாடான, முரட்டுத்தனமான ஒரு சுபாவம் உடைய ஒரு ராசி எது அப்படின்னா மேஷ ராசிக்கு அடுத்தது ரிஷப ராசி தான். இவர்களுடைய ராசியினுடைய தன்மை, லக்னத்தினுடைய தன்மையெல்லாம் நன்றாக அமைந்துவிட்டால் ரொம்ப சாத்வீகமாக, டிசிப்ளினா, அதாவது எந்த ஒரு விஷயங்களையும் நேர்த்தியாக செய்து முடிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. பொறுப்பான மனிதர்களுங்க அப்படின்னா பார்த்துக்கங்களேன், பொறுப்பாக தன்னுடைய வண்டி, வாகனம், வீடு அப்படிங்கிறதெல்லாம் இவங்க நல்ல பேணி காப்பாற்றுவாங்க. இவங்களுக்கு நல்ல தோட்டம் துறவுகள்லாம் ரொம்ப பிடிக்கும். விவசாயங்கள் செய்யணுங்கிற எண்ணங்கள் இருக்கும். செல்ல பிராணிகளை வளர்க்குறதுக்கெல்லாம் வந்து இவங்களுக்கு நிகர் இவங்க தான். இந்த ரிஷப ராசிக்காரங்க எல்லாருக்கிட்டையும் வந்து அன்பு, பாசம், நேசம் எல்லாமே செலுத்துவாங்க. நல்ல சிரிச்ச முகத்தோடு இருப்பாங்க, புன்முறுவலாக இருப்பாங்க, வாழ்க்கையில் நிறைய சாதனைகள்லாம் செய்வாங்க. இவங்களுக்குடைய ப்ளஸ் பாயிண்ட், மைனஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. இந்த நிகழ்ச்சியில் நம்ம நிறைய சொல்லலாம். இது ஒரு அறிமுக நிகழ்ச்சி தானே ஒழிய விரிவான ஆய்வு செய்யக்கூடிய நிகழ்ச்சி அல்ல. நேரில் ஜாதகம் பார்க்க வரும்பொழுது இந்த ரிஷப ராசிக்காரங்களை பற்றி நம்ம நிறைய பார்க்கலாம். இவங்களுக்கு வந்து காது, மூக்கு, தொண்டை, கண் சார்ந்த வியாதிகள் வருவதற்கும், அதே மாதிரி இவங்களுக்கு சுக்லம் சார்ந்த நோய்கள் வருவதற்கும், இனிப்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் அதாவது சுகர் சார்ந்ததெல்லாம் அவங்களுடைய பாரம்பரியமாக பேரண்ட்ஸுக்கெல்லாம் இருந்ததுன்னா வரும். ஆக இதெல்லாம் ஒரு பேசிக் அடிப்படையான ஒரு கருத்து தான். இந்த ரிஷப ராசிக்காரங்க எப்போதுமே நல்ல சென்சிட்டிவாக, பிடிவாதமாக, உணர்ச்சி பூர்வமான, நல்ல உத்வேகமுடைய, எல்லோருக்கும் வந்து முன்னுதாரணமான திகழக்கூடிய, தன்னுடைய குடும்பத்திற்கு தாயினுடைய தாய் மீது நல்ல பற்றுதலும் பாசமும் உடையவராக, தனது உடன்பிறப்புகளுக்கெல்லாம் நல்ல வழிகாட்டியாகவும் இருக்கக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த ரிஷப ராசிக்காரங்க தாங்க. சரிங்க, அடுத்த நிகழ்ச்சியில் நாம மிதுன ராசியினுடைய பலன்களை.
மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சென்னையில் சந்திக்க. ஆலயம் ஜி சுவாமிநாதன், தொடர்புக்கு செல் 9865939996 and 9865833778. ஜோதிடத்தை முறையாக பல்கலைக்கழகத்தில் பயின்று கடந்த 23 ஆண்டுகளாக பல ஆராய்ச்சிகள் மேற்கொண்டு 13 ஆண்டுகளாக பல்லாயிரக்கணக்கான ஜாதகர்களை வாழ்வில் உயர செய்தவர். தனக்கென ஒரு தன்னிகரற்ற முறையை கையாண்டு கோள்களின் தாக்கங்களில் இருந்து பலரை விடுபட செய்தவர். பிரதி புதன் வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் திருப்பூரில் சந்திக்க. ஆலயம் ஜி சுவாமிநாதன், தொடர்புக்கு 9865933996 அண்ட் 9865833778. முகவரி 132A RR காம்ப்ளெக்ஸ், மங்களம் ரோடு, கருவம்பாளையம், திருப்பூர் 4. இப்ப நாம அந்த கோள்களின் கோலாட்டம் என்ற பகுதிக்கு நாம வந்திருக்கோம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஜாதகத்தினுடைய பலன்களை இந்த நிகழ்ச்சியில நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இது இந்த நேயர் வந்து 1996 இவருடைய ஜாதகத்தை என்னுடைய பார்வைக்கு வருதுங்க. இது பார்த்தீங்கன்னா மகர லக்னம், தனுசு ராசி. இந்த மகர லக்னத்தில் பிறந்தவர்கள்லாம் எப்பொழுதுமே ரொம்பவும் பெரிய பெரிய திட்டங்கள் போடக்கூடியவர்களாகவும் எந்த ஒரு விஷயங்கள்லையும் நல்ல ஊடுருவி ஆய்வு செய்யக்கூடிய ஆய்வு நோக்கம் உடையவர்களாகவும் அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்திலையும் ரொம்ப டீப்பாக இன்டெப்த்தாக இறங்கி அதில் வெற்றிக்காக பாடுபடக்கூடிய போராட்டம் உடைய போர்க்குணங்கள்னு சொல்ல முடியாது, போராடும் குணத்தை பெற்றவர்கள் இந்த மகர லக்னம். ஏன்னா லக்னாதிபதி யாருன்னா சனி. இந்த சமுதாயத்திலே இந்த சனி லக்னமாக உள்ளவர்கள் மட்டும்தான் சமுதாயத்தில் நடக்கக்கூடிய தீங்கு, தீயது, கெட்ட விஷயங்கள் எல்லாம் நல்ல ஸ்கேன் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு பார்வையுடையவர்களாக இருப்பாங்க. அந்த மகர லக்னக்காரர்கள் எல்லாமே ஒரு கிங் மேக்கராக இருப்பாங்க, நாட் ஃபார் கிங். அதாவது ஒரு அரசராக முடியாது, ஆனால் ஒரு அரசனை உருவாக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை படைத்தவர்கள் இந்த மகர லக்னக்காரர். இந்த மகர லக்னத்தில் பிறந்த இவருடைய ஜாதகத்தில் 12 பாவகத்தில் சந்திரன். இந்த சந்திரன் பொதுவாக 12 இருந்தாலே அவங்க வெளிநாட்டில் இருப்பாங்க அல்லது ஊர் விட்டு ஊர் வந்திருப்பாங்க. அப்போ இவர் பிறந்த ஊரை விட்டு 150 மைல்களுக்கு அப்பால் வந்துட்டார். சரி, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இவருடைய ஜாதகத்தில் 4 பாவகத்தில் சூரியன், கேது, சுக்கரன், புதன் போன்ற 4 கிரகங்கள். மேஷ ராசியில் போய் சூரியன் உச்சம் பெற்றிருந்தால் அவர் சித்திரை மாதத்தில் பிறந்திருப்பார். சூரியன் எப்பொழுதெல்லாம் உச்சம் பெறுகிறதோ அவங்களுடைய தகப்பனார் நல்ல ஸ்டேட்டஸாகவும் நல்ல தீர்க்க ஆயுஷோனே இருப்பார் அப்படிங்கிறது ஒரு பொதுவான விதி. இவர் பார்த்தீங்கன்னா 1976 பிறந்திருக்கார். கடக ராசியில் சனீஸ்வரன், லக்னாதிபதியே 7 பாவகத்தில் இருந்தால் அவர் விரும்பிய விவாகம் வேறு ஜாதி பெண்ணை மணப்பார் அப்படிங்கிறது பொதுவான கருத்து. இவரோட திருமணம் எப்படி அமைஞ்சது அப்படின்னா ஒரு லவ் மேரேஜ் தான் அமைஞ்சது. பட் ஆனால் அவர் குடும்ப பாரம்பரியத்தை மீறாமல் திருமணம் செய்தார். அதற்கு என்ன காரணம் அப்படின்னா அவருடைய ஜாதகத்தில் அவர் தனுசு ராசியில் பிறந்திருக்கிறாரு. தனுசு ராசி அப்படிங்கிறது குருவோட ராசி. அந்த குரு 4 பாவகத்தில் இருக்கும்பொழுது நல்ல ஒழுக்கம், நல்ல பண்பு, குடும்ப பாரம்பரியத்தை மீறாமல் நடக்கிறது, தாய் தகப்பனாரை மீறாமல் செயல்படுவது, அந்த வகையில் அவர் அப்படி தான் அவருக்கு திருமணம் நடந்திருக்கிறது. சரிங்க, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அவருடைய ஜாதகத்தில் 10 ராகு. இந்த 10 பாவகத்தில் இருக்கக்கூடிய ராகு அவருடைய தொழில் சாதனத்தில் இருந்து அந்த திசையை இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த உதாரண ஜாதகத்தில் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா மகர லக்னத்தில் பிறந்தவருக்கு பிறக்கும் பொழுது அவர் போராட நட்சத்திரத்தில் பிறந்ததுனால சுகவாசி சுக்கரன் அவர் ஜாதகத்தில் உச்சம். பிறக்கும் பொழுது அற்புதமான ஒரு நல்ல வளர்ப்பில் நல்ல ஒரு சந்தோஷகரமான வாழ்க்கையை அவர் வாழ்ந்திருக்கிறார். அந்த காலகட்டங்கள் 11 வயசுக்கு மேலே அவருக்கு வந்துட்டு சூரியனுடைய திசை 17 வயசு வரைக்கும் நடந்தது. சூரியன் 4 பாவகத்திலிருந்து 11 வயதிலிருந்து 17 வயசு வரைக்கும் திசை நடக்கும் பொழுது 4 இடம் என்பது தகப்பனாருடைய 8 பாவகமாக வர்றதுனால கண்டிப்பாக அவருக்கு தகப்பனாருக்கு ஏதாவது தொழில் வகையிலேயே நஷ்டங்களோ ஏமாற்றங்களோ ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் ப்ரெடிக்ஷன் சொல்கிறோம். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா அப்பா அந்த காலகட்டங்களில் பணத்தை கொடுத்து ஏமாந்து போனார், ஃபைனான்ஸ் போர் பண்ணி ஏமாந்து போனார்னு சொன்னார். ஓகே, அதுக்கடுத்தது
பதினேழாவது வயசுலேருந்து 27வது வயசு வரைக்கும் அவருக்கு நடந்த திசை சந்திரனுடைய திசை. அக்காலகட்டங்களில் இவர் ஊரை விட்டே வெளியே வருவார் என்று நாம் ஆய்வு செஞ்சோம். அந்த காலத்தில் தாங்க அவர் வந்து தாயாரெல்லாம் விட்டு பிரிஞ்சு வெளியில் வந்து அவர் அடிமையாக வேலை பார்க்குறார். 12 சந்திரன் இருந்து அந்த திசையை நடக்கும்பொழுது தன்னுடைய திறமைகளும் அவருடைய சேவைகளும் பிரதியாருக்கு தான் தேவைப்படும், தனக்குத்தானே அதை பயன்படுத்த முடியாது. அந்த திசை முடிந்த பிறகு 27வது வயசுக்கு மேலே அவருக்கு செவ்வாயினுடைய திசை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த செவ்வாயினுடைய திசையில்தான் கோள்களின் கோளாட்டம் அவருக்கு வேலை செய்கிறது. மகர லக்னத்தில் பிறந்திருந்து அந்த செவ்வாய் 4ஆம் பாவாதிபதி 6ஆம் இடத்திலும் 6ஆம் பாவாதிபதி 4ஆம் இடத்திலும் பரிவர்த்தனை யோகம் பெற்று அந்த செவ்வாய் தன்னுடைய சுய சாரத்திலேயே இருந்து திசை நடத்தும் பொழுது அக்காலகட்டத்தில் ரியல் எஸ்டேட், இடம், வீடு, வாகனம் என்று பலதரப்பட்ட முன்னேற்றங்களையும் அந்த செவ்வாய் முதல் 3.5 ஆண்டுகள் கொடுத்து அடுத்த 3.5 ஆண்டுகள் எல்லாவற்றிலும் போய் கடன், வம்பு, வழக்கு, சீட்டிங், ஏமாற்றம் எல்லாத்திலையும் ஏற்பட்டு இன்னைக்கு துன்பத்தினுடைய பிடியில் சிக்கி அந்த ஜாதகர் எல்லாவற்றையும் இழந்து விடுகிறார். மகர லக்னத்திற்கு செவ்வாய் நன்மை செய்யாது என்பது இந்த ஜாதகத்தினுடைய அனுபவபூர்வமான ஆய்வின் மூலம் ஊர்ஜிதப்படுத்தப்படுகிறது. அந்த செவ்வாய் திசை எப்படியும் அந்த ஜாதகரை கவிழ்த்து விடும் என்பது என்னுடைய கணிப்பு. முதல் 3.5 ஆண்டு காலம் அந்த ஜாதகருக்கும் எனக்கு எந்த விதமான தொடர்புகளும் இல்லாமல் இருந்தது. காரணம், அவர் ஜாதக ரீதியாக எல்லா வகையிலையும் அவருக்கு வந்து இடம், வீடு, வாகனங்கள் எல்லாம் கிடைக்கும் பொழுது ஜோதிடத்தில் நாட்டமோ ஜோசியரை பார்க்கணும்னு கூடிய ஒரு காலகட்டங்களே வரல. ஒரு கோல் நல்ல விஷயங்களையும் நல்ல பலன்களையும் ஒருவருக்கு கொடுத்து கொண்டிருந்தாலும் அது கடைசி வரை நீடிக்குமா நீடிக்காதா என்று ஆய்வு செய்ய வேண்டும் அல்லவா? இதை அந்த ஜாதகர் செய்யாததுனால செவ்வாய் திசையில் எல்லாத்தையும் இழந்து இப்போது ராகு மகா திசையில் என்னுடைய வழிகாட்டுதலினுடைய பெயரில் மிக அற்புதமான ஒரு நல்ல திட்டங்களை எல்லாம் ஏற்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த ஜாதகருக்கு என்னுடைய பலன்களை இப்பொழுது வேலை செய்வதை அவர் நினைத்து பார்க்கும் பொழுது நான் பெருமிதம் கொள்கிறேன். காரணம், ஒரு நல்ல ஜோதிடருக்கு அழகு எதிர்வரும் துன்பங்களிலிருந்து ஒரு மனிதனை எவ்வாறு காப்பாற்றப்பட வேண்டும் என்பது ஒன்றுதான். பிரதி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சென்னையில் சந்திக்க. ஆலயம் ஜி சுவாமிநாதன், தொடர்புக்கு செல் 9865933996 அண்ட் 9865833778. வெள்ளம் வருமுன் அணை கட்டுவோம் இந்த நிகழ்ச்சியினுடைய இந்த பகுதிக்கு நாம் இப்போ வந்திருக்கோம். கோள்களின் கோலாட்டம் பகுதியில் ஒரு ஜாதகத்தினுடைய அனுபவபூர்வமான பலன்கள் எல்லாம் நம்ம ஆய்வு செஞ்சோம். வெள்ளம் வருமுன் அணை கட்டுவோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஜாதகருக்கு எவ்வாறு நாம் பலன்களை சொல்லி மேன்மைப்படுத்துவது? அவருக்கு நடந்த திசை செவ்வாயினுடைய திசையில் தான் எல்லா விதமான நஷ்டங்களும் விரயங்களும் ஏற்பட்டிருக்கு. விரையாதிபதியாகிய குரு 4ஆம் பாவகத்திலிருந்து 4 குடைய செவ்வாயும் 6 குடைய புதனும் பரிவர்த்தனை பெற்றுவிட்டு அந்த 6ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் திசையில் கண்டிப்பாக அவர் பேரில் இருக்கக்கூடிய இடம், வீடு, வாகனம், செல்வங்கள், சேமிப்பு அது எல்லாமே வந்து விரயமாய் கைவிட்டு போயிடுச்சு. இவருக்கு என்ன பண்ணியிருந்திருக்கலாம்? அவர் செவ்வாய் திசையை ஆரம்பிக்கும் பொழுதே ஜோசியர்கிட்ட ஜாதகத்தை பார்த்து என் பெயரில் இடம் வாங்கலாமா கேட்டிருந்தால் தெல்ல தெளிவாக ரத்தன சுருக்கமாக நான் சொல்லியிருப்பேன். எனது பெயரில் கார் வாங்கலாமா, எனது பெயரில் இடம் வாங்கலாமா, காளி மனைகள், வீடு இப்படியெல்லாம் கேட்டிருந்தா கெட்ட கிரக திசை நடக்கும் பொழுது நேயர்களே தனது பெயரில் எதுவும் செய்யாமல் இருப்பது நல்லது. மீறி தன்னுடைய பெயரில் எல்லாம் செய்து கொண்டார்களே ஆனால் தனது சொந்த காசில் சூனியம் வைத்துக் கொள்வதற்கு சமானமாகும். எனவே என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நான் போட்டு கொடுத்த ஒரு பேட்டர்ன் என்னன்னா, இப்போ இந்த வெள்ளம் வருமுன் அணை கட்டும் நிகழ்ச்சியில் ராகுனுடைய திசையை சந்திக்கும் பொழுது அவருக்கு நான் மிக அற்புதமான ஒரு பேட்டர்னை போட்டு கொடுத்திருக்கிறேன். ராகு இருக்கிறது 10ஆம் பாவகத்தில் மகர லக்னத்துக்கு சுக்கரனுடைய வீட்டில். சுக்கரன் அதாவது ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் சுக்கரன் உச்சம். இந்த ராகு குரு சாரம் பெற்று இந்த குருவும் 4ஆம் பாவகத்தில் இருப்பதால் விரையாதிபதியாகிய குரு மகர லக்னத்திற்கு நன்மை செய்வதில்லை. அது 4ஆம் பாவகத்தில் இருப்பதால் எதிர்வரும் காலத்தில் இவருடைய மனைவியினுடைய பெயரில் தொழிலை செய்வதற்கும்
மனைவி பெயரில் இடத்தை வாங்குவதற்கும் மனைவி பெயரில் வீட்டை கட்டுவதற்கும் உண்டான முயற்சிகளை எடுத்தாரேயானால் இந்த ராகுனுடைய திசையில் மிக அபரிமிதமான வளர்ச்சியும் அற்புதமான முன்னேற்றமும் பெரும் செல்வத்தையும் கண்டிப்பாக இவர் பெறுவார். அப்போ இந்த இடத்துல பரிகாரங்கள் அது எதுன்னு நாங்கள் எதுவுமே சொல்லலை அவருக்கு. நீங்கள் டேக் டைவர்ஷன், ஒரு மாற்றுப்பாதையில் செல்லுங்கள், உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக மறுமலர்ச்சி ஏற்படும். பழுதடைந்த பாலம் மெதுவாக செல்லவும் என்று சாலையில் எழுதியிருப்பார்கள் அல்லவா. அப்போ இந்த ஜாதகப்படி பழுதடைந்து விட்டால் மாற்றுப்பாதை அல்லது மெதுவாக செல்ல வேண்டும். இவர் மகர லக்னக்காரர், கண்டிப்பாக பெரிய பெரிய திட்டங்களை தான் தீட்டுவார். மீண்டும் பெரிய திட்டங்களை தீட்டி செவ்வாய் திசையை விட மோசமான திசை ராகுனுடைய திசை. இருக்கக்கூடிய கிரகங்களிலே ஒவ்வொன்றும் வலிது 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 என்று பார்ப்போமேயானால் கேதுக்கு அடுத்தபடியாக வலிது என்று சொல்லக்கூடிய ராகுனுடைய கிரகம். இது அவருடைய முற்பிறவியில் செய்த கர்ம வினைகளை இப்பிறவியில் அவர் அனுபவிப்பதற்கு தூண்டுகோலாக அமைந்து என்னவெல்லாம் இவர் சஞ்சித கர்மாவில் டெபாசிட் செய்தாரோ அவை எல்லாவற்றையும் இந்த பிரார்த்த கர்மத்திலேயே அவர் அனுபவித்து விடுவார். அப்போ அவரது பெயரில் எந்த சொத்துக்களும் இல்லாமல் இருந்து தன்னுடைய மனைவி மகன் மகள் என்று மாற்றி எழுதி வைத்து விட்டால் அவர்களுக்கென்று ஒரு ஆதிபத்திய கிரகம் வேலை செய்யும் அல்லவா. அந்த குழந்தைகளுடைய ஜாதகம் தனக்கு கிடைத்த வெற்றை தான் அனுபவித்து கொண்டு போகட்டுமே. அப்போ ஒரு ஒவ்வொரு ஜாதகரும் இந்த வெள்ளம் வருமுன் அணை கட்டுவோம் பகுதியில் நாங்கள் சொல்ல விரும்புறது என்னன்னா, உங்களால் ஒரு தொழிலை நிர்வகிக்க முடியுமா? உங்கள் பெயரில் அந்த தொழில் இருந்தால் அபிவிருத்தியாகி அது பல ஆண்டுகள் அது தொடர்ச்சியாக உங்களுடைய சந்ததிக்கும் போய் சேர்ந்து அவர்களுடைய சந்ததிக்கும் போய் சேருமா என்று பாருங்கள். பல ஊர்களில் நான் பார்த்திருக்கிறேன், ஸ்தாபிதம் என்று போட்டு 1930 போட்டிருப்பார்கள். இன்றைக்கும் அந்த தொழில் மிக சிறப்பாக அதே ஊரிலேயே அந்த தொழில் மிக பெரிய அளவில் வெற்றியை பெற்றுக்கொண்டு நடந்து கொண்டு இருக்கும். அவர் தன்னுடைய பாட்னார் நடத்தியிருப்பார், அடுத்தது அவருடைய தகப்பனார் நடத்தியிருப்பார், அடுத்தது தான் நடத்தி கொண்டிருப்பார், அதற்கு அடுத்தது ஒரு மகனும் நடத்துவார். அப்போ அந்த தொழில் துவங்கப்பட்ட காலம், துவங்கப்பட்ட நேரம், துவக்கப்பட்டவருடைய ஜாதகம் மிக வலிமையாக அமைந்து விட்டால் அது பல நூறு ஆண்டுகள் அபரிமிதமான வளர்ச்சியை பெறும். அப்போ இந்த கோள்களின் கோலாட்டம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தொழில் வளர்ச்சி முன்னேற்றம் மேன்மை அல்லது வீழ்ச்சி கெட்ட பெயர் நஷ்டம் கடன் துன்பம் வழக்கு இதெல்லாம் எந்த மாதிரி நிலையில் இருக்குங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிந்து கொண்டு செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும்ங்கிறது உறுதி. இதுதான் வருமுன் காப்போம் என்று சொல்லக்கூடிய வெள்ளம் வருமுன் அணை கட்டுவோம். ஜோதிடத்தை முறையாக பல்கலைக்கழகத்தில் பயின்று கடந்த 23 பல ஆராய்ச்சிகள் மேற்கொண்டு 13 பல்லாயிரக்கணக்கான ஜாதகர்களை வாழ்வில் உயர செய்தவர், தனக்கென ஒரு தன்னிகரற்ற முறையை கையாண்டு கோள்களின் தாக்கங்களில் இருந்து பலரை விடுபட செய்தவர், பிரதி புதன் வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் திருப்பூரில் சந்திக்க ஆலயம் ஜி சுவாமிநாதன், தொடர்புக்கு 9865939666 and 9865833778, முகவரி 132A RR காம்ப்ளெக்ஸ் மங்களம் ரோடு கருவம்பாளையம் திருப்பூர் 4. பிரதி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சென்னையில் சந்திக்க ஆலயம் ஜி சுவாமிநாதன், தொடர்புக்கு செல் 9865939666 and 9865833778. பிரதிவாரம் திங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் பெங்களூர் சந்திக்க முகவரி ஹோட்டல் தி பெல் கன்வென்ஷன் சென்டர் மெஜஸ்டிக் அருகில் பெங்களூர், தொடர்புக்கு 09865939666 and 09865833778. ஜோதிடத்தில் என் பங்கு என்ற இந்த பகுதிக்கு நாம் வந்திருக்கோம். ஒவ்வொரு ஜோசியருமே அந்த ஜாதகருடைய எதிர்காலம் பற்றி அக்கறை உள்ளவரா, அந்த ஜாதகருக்கு எப்படியெல்லாம் எதிர்கால வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறத கண்டிப்பாக சிந்திப்பாருங்க. அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது.
நானும் அப்படித்தான். இந்த பிறவியினுடைய நோக்கமே என்னை சந்திக்க வந்தவரை சிந்திக்க வைத்து நவகிரகங்களுடைய ஆதிபத்தியங்களை எடுத்து உரைத்து அவருக்கும் அந்த நவகிரகத்திற்கும் இந்த பிரபஞ்ச சக்திக்கும் உண்டான தொடர்புகளை விவரித்து அதை அவரை ஏற்க செய்து பஞ்சமுத்திர யோக மார்க்கம் என்று சொல்லக்கூடிய ஐந்து வகையான முத்ராக்கள், அந்த ஐந்து வகையான முத்ராக்களை பயன்படுத்த செய்து அதன் மூலம் வாழ்வில் மிக அற்புதமான வெற்றியை என்னால் பெற வைக்க முடியும். கடந்த 13 ஆண்டுகளாக பல்லாயிரக்கணக்கான ஜாதகர்களை அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி அவர்களுடைய மூலமான உந்து சக்தியினுடைய விளைவுதான் இந்த உலக தொலைக்காட்சியில் நான் உங்கள் முன் தோன்றி பழுதுபட்ட நெஞ்சங்களை, பதறிய நெஞ்சங்களை, வாழ்க்கையில் துன்பங்களையே அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய நெஞ்சங்களை, ஜோதிடத்தில் என் பங்கு என்ற இந்த பகுதியில் ஒரு ஜாதகரை அவருக்கு நடக்கக்கூடிய திசையை வைத்து எப்படியெல்லாம் மாற்றி அவர் அமைக்கலாம் என்று கணித்து வேணும். அதே போன்றுதான் இந்த ஜாதகருக்கு எல்லாமே நடந்து வந்திருக்கிறது. இதை முன்னமே அவர் தெரிந்து கொண்டிருந்தால் தன் வாழ்வில் வரக்கூடிய சம்பவங்களை தெளிவாக தெரிந்து அதற்கு தக்கவாறு தன்னை மாற்றிக்கொண்டால் டேக் டைவர்ஷன் என்று சொல்வார்கள். மித வேகம் மிக நன்று என்று சாலைகளில் எழுதி வைத்திருப்பார்கள். இதெல்லாம் எதற்காக? நாம் கடக்கும் சாலையில் வாகனத்தின் மூலம் கடக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு என்று மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாத நேயர்களே, நம் வாழ்வில் வாழ்க்கை என்னும் ஓடத்தையை செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய நாம் இந்த வாழ்க்கையை எவ்வாறெல்லாம் அமைத்து கொண்டால் சிறப்பாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வதற்கு இந்த கால கண்ணாடி என்ற ஜாதகம் உங்களுக்கு கண்டிப்பாக துணை நிற்கும். என்னுடைய பங்கு உங்களை நல்வழிப்படுத்தி நல்ல வழிகாட்டி நீங்கள் ஏன் பிறந்தீர்கள், உங்களுடைய பிறவி நோக்கம் என்ன, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வாறெல்லாம் மேன்மை பெறலாம், எந்த மாதிரியான செல்வங்களை எல்லாம் அடைவீர்கள், எந்த மாதிரியான கணவன் அமைவார், எந்த மாதிரியான மனைவி உங்களுக்கு அமைவாள், எப்படிப்பட்ட குழந்தைகள் பிறக்கும், பெற்றோர்களுக்கும் உங்களுக்கும் உண்டான தொடர்புகள் என்ன, உற்றார் உறவினர்களுக்கும் உண்டான தொடர்புகள் என்ன என்பதை தெல்ல தெளிவாக அறிந்து கொண்டு அதன் பிரகாரம் செயல்பட்டீர்களேயானால் உங்கள் வாழ்க்கையில் மேன்மை பெறலாம். இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் உலக தமிழர் மேட்ரிமணி .com என்னும் ஒரு நிறுவனத்தின் மூலமாக கற்றறிந்த பட்டதாரி ஜோதிடர்களுடைய மேற்பார்வையில் 100க்கும் மேற்பட்ட கிளைகள் தமிழகம் எங்கும் விரவி பரவி இருந்து கொண்டிருக்கிறது. இதை ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் என்றால், உங்களுக்கு தேவையான வரன்களை, ஆண் வரன் பெண் வரன் அனைத்து சமுதாயத்தை சேர்ந்த நீங்கள் அனைவரும் பயன்பெறக்கூடிய வகையில் பட்டதாரி ஜோதிடர்களுடைய வழிகாட்டுதலின் பெயரில் நீங்களே அவர்களிடம் சென்று திருமண பொருத்தம் பார்த்து நல்ல வரன்களை தேர்ந்தெடுத்து கொள்ள இந்த உலக தமிழர் மேட்ரிமணி .com பட்டதாரி ஜோதிடர்களுடைய மேற்பார்வையிலேயே நடந்து கொண்டிருக்கிறது. இன்றே உங்களுடைய வரன்களுக்கு அதில் பதிவு செய்து நல்ல வரன்களை தேர்ந்தெடுத்து மகிழ்வீர். இந்த நலம் தரும் நவகிரகங்கள் நிகழ்ச்சியின் இறுதி கட்டத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். இது உங்களை பழுது பார்க்கும் நிகழ்ச்சி நேயர்களே, பொழுதுபோக்கும் நிகழ்ச்சி அல்ல. உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு எந்த மாதிரியான தொழிலெல்லாம் அமையும், எந்த மாதிரி எதிர்காலங்கள் அமையும் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக தெரிந்து கொண்டு அதன் வழியை நீங்கள் செயல்பட்டால் கண்டிப்பாக நல்ல முன்னேற்றமும் மேன்மையும் பெறலாம் என்பது. ஜோதிடத்தை முறையாக பல்கலைக்கழகத்தில் பயின்று கடந்த 23 ஆண்டுகளாக பல ஆராய்ச்சிகள் மேற்கொண்டு 13 ஆண்டுகளாக பல்லாயிரக்கணக்கான ஜாதகர்களை வாழ்வில் உயர செய்தவர், தனக்கென ஒரு தன்னிகரற்ற முறையை கையாண்டு கோள்களின் தாக்கங்களில் இருந்து பலரை விடுபட செய்தவர், பிரதி புதன் வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் திருப்பூரில் சந்திக்க ஆலயம் ஜி சுவாமிநாதன், தொடர்புக்கு 9865933996 அண்ட் 9865833778, முகவரி 132A RR காம்ப்ளெக்ஸ் மங்களம் ரோடு கருவம்பாளையம் திருப்பூர் 4. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நலம் தரும் நவகிரகங்கள்.